யாருக்கும் தெரியாம வேட்டையாட போற நாலு பசங்க வேட்டையாடுற இடத்துல எதிர்பார்க்காத சம்பவங்களை பார்த்து உறைஞ்சிருக்கு. அப்படி வேட்டையாடுற இடத்துல என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஏப்ரல் 1943 இங்கிலாந்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமத்துல நாலு பசங்க வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்கு போறாங்க. பறவைகளோட கூடு ஏதாச்சும் இருக்கா இல்லையான்றது பாக்குறதுக்காக நாலு பேர்ல ஒரு பையனான பாப் ஃபார்மர் இது மரத்து மேல ஏறுவான். மரத்து மேல ஏறி பாக்குற பாப் ஃபார்மர் அந்த மரத்துல ஒரு குகை இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். இந்த குகை இயற்கை சீற்றழிவு மூலமா நடந்திருக்கும் என்பதாலும் அது மட்டும் இல்லாம வேட்டையாடுற இடத்துல இங்க அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனாலும் இந்த குகை ஏற்படுறதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்றதும் கருதுறாங்க. இந்த மரத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்க பாப் ஃபார்மருக்கு ஏதோ எக்கோ அடிக்கிற சத்தம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. லேட்டரா இந்த குகையில இருந்துதான் அந்த சத்தம் வருது அப்படின்றது காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பறவையோட கூடு ஏதாவது இருக்குமா அப்படின்றத பார்க்க போன பாப் ஃபார்மருக்கு ஏதோ ஒரு விலங்கோட கல் தெரியுது. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறது விலங்கோட கல் கிடையாது. சரியா சொல்லணும்னா ஒரு பெண்ணோட உடல் அந்த மரத்தோட குகையில இருக்கு. இதுல ரொம்ப வயசு கம்மியா இருக்கிற டாமி வில்லட்ஸ் என்றவரு நடந்த சம்பவத்தை வேட்டையாட போன இடத்துல இறந்து போன ஒரு பெண்ணோட உடலை பார்த்திருக்கிறதா தன்னோட அப்பா கிட்ட சொல்றாரு. டாமி வில்லட்ஸோட அப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இதை இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கேஸ ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பெண்ணோட உடலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணதுல இறந்து போன பெண்ணோட வயசு சுமார் 35 இருப்பதாகவும் அந்த மரத்துல இருந்து அவங்களோட உடலை எடுக்கும் போது அவங்களோட கையில ரொம்ப விலை கம்மியான ஒரு தங்க மோதிரம் இருக்கிறதாகவும் அந்த மோதிரம் வச்சு பார்த்தா சுமாரா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்றதையும் மேலும் இறந்து போன இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையாச்சு இருந்திருக்கணும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தும். இந்த பெண்ணோட மரணத்துல ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட வாயில ஒரு துணி அடைக்கப்பட்டிருக்கு, கை துண்டிக்கப்பட்டிருக்கு, கால் எரிக்கப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் பண்ணி இந்த மரத்துல போட்டிருக்காங்க. மேலும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இறந்து போனாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் சரியா அக்டோபர் எப்போ இறந்து போயிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு சின்ன கிராமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத அந்த பகுதியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதிர்ச்சியை கொடுக்கு. பரவலா பேசப்படுற காரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இறந்து போற பெண் அந்த கிராமத்தை சேர்ந்துதான் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. நிறைய பேர் அந்த பெண்ணை எதனால இந்த இடத்துல கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளயும் இருக்கும். இதே கேள்வி அந்த கிராமத்துல இருந்தவங்களும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யார் இந்த பெண், எதற்காக அவங்கள இங்க கொலை செய்யணும், இந்த காரணம் மட்டும் நீடிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் அவங்களோட பேர் என்ன, கொலை செஞ்சது எதுக்காக அப்படின்றது காரணம் தெரியாம இருந்தத இப்போ அவங்களோட பேர் தெரியாம கிறிஸ்துமஸ் நெருங்குற நேரத்துல யாரோ ஒருத்தங்க இந்த கேஸ்ல இறந்து போன பெண்ணோட பேர் பெல்லா அப்படின்றத எழுதி இருக்காங்க. எழுதுனது சாதாரணமா எழுதுல நல்லா சாக்ல பெருசா பிளாக் லெட்டர்ஸ்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி எழுதி இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட பேர் என்ன, எதுக்காக கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது எதுவுமே தெரியாத காரணம் இப்போ தெரிய ஆரம்பிக்கு. அதுல முதல்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊ புட் லூ பெல்லா டவுன் த விண்ட்ஸ் ஹெல். இந்த வார்த்தை எழுதினது யாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முதல் வாரத்துல எழுதின எழுத்த ரெண்டாவது வாரத்துல யாரோ மாத்திருக்காங்க. ரெண்டாவது எழுதப்பட்டதுல இருந்த வார்த்தை ஊ புட் பெல்லா இந்த விண்ட்ஸ் ஹெல், இதுல முதல்ல எழுதுனதும் சரி பின்னாடி மாத்தி எழுதுனதும் சரி யார் எழுதுனா எதுக்காக எழுதுனாங்கன்ற காரணம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கு. இந்த கொலை சம்பவம் நடந்து 60 வருஷம் ஆகுது, இன்னும் வரைக்கும் இந்த எழுத்து அப்படியே தான் இருக்கு. சுமாரா 60 வருஷங்களா இந்த மாத்தி எழுதுனது அப்படியே தான் இருக்கு. போலீஸால இது வரைக்கும் யார் எழுதுனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கு. இந்த கேஸ்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. எழுதின கையெழுத்து உடையவருக்கும் இறந்து போன பெண்ணுக்கும் நிச்சயம் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்றதையும் நினைக்கிறாங்க. இந்த கேஸ்க்கு எந்த ஒரு தடயமும் யாருகிட்ட இருந்தும் கிடைக்கல. இறந்து போன பெண்ணோட அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா அந்த பெண்ணோட பற்கள் வித்தியாசமாக இருந்ததாகவும் சுற்று வட்டாரத்தில் யாருக்குமே அந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க.
இன்னும் இந்த சம்பவத்தை பத்தி நிறைய பேர் நாளுக்கு நாள் அதிகமா பேசிட்டே இருக்காங்க. அப்போதான் லண்டன்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபசர் மார்கரெட் முரே பெல்லாவோட மரணத்துல ஒரு பிளாக் மேஜிக் எக்ஸிகியூஷன் இருக்கதாகவும் தெரியப்படுத்துறாரு. இறந்து போன பெண்ணோட உடல் எரிக்கப்பட்டதெல்லாம் வச்சு பார்த்தா பெல்லா கடவுளுக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது உறுதியா கிடையாதா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் கைய துண்டிச்சு இருக்கிறதுக்கான காரணமா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. எதுக்காக கைய துண்டிச்சு அவங்களோட உடலை மட்டும் மரத்துல போறோம்? ப்ரொஃபசர் சொல்ற எல்லா லாஜிக்கையும் போலீஸ் நம்ப மறுக்கிறாங்க. அடுத்ததா இதே கொலைய இன்னொருத்தர் தன்னோட காரணத்தை போலீஸ்க்கு தெரியப்படுத்துற. 10 வருஷம் கழிச்சு பைஃபோர்ட் ஜோன்ஸ் கட்டுரை எழுதுறவரான இவரு இந்த மிஸ்டரி கேஸ எடுத்து பாக்குறாரு. இந்த கொலைய புத்திசாலித்தனமா பண்ணி இருக்கிறவன் இதை எப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறார். அந்த ஆர்டிக்கல்ல ஆனாபெல்ல ஒரு ஃபாரின் ஸ்பை அப்படின்றதும், மேலும் அவங்களுக்கு நிறைய ஃபேக்டரிஸோட ஹிடன் சீக்ரெட்ஸ் வந்து ஜெர்மன் விமானப்படைக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துறதாவும், மேலும் நிறைய பிரிட்டிஷ் ஆபீசர்ஸோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறதாவும், ஆனாபெல்லாவை எப்படியாவது வாய் அடைக்கணும் அப்படின்றத மத்த ஸ்பைஸ் எல்லாமே நினைக்கிறாங்க. இந்த விஷயம் சின்ன சின்னதா வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது. சோ வேற வழி இல்லாம ஆனாபெல்லா கொல்லப்படுறாங்க. இவங்களை கொலை செஞ்சது ஜோஹனஸ் ட்ரங்கர்ஸ் அப்படின்றவர் தான் கொலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோஹனஸ் ட்ரங்கர்ஸோட மனைவி பேர் தான் எலரா பெல்லா. இவங்களோட அடையாளத்தை வச்சு பாத்தீங்கன்னா இவங்கும் வித்தியாசமான பற்கள் உடையதாகவும், கொலை நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாமலே இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும் போது கொலை செய்யப்பட்ட ஆனாபெல்லா மீதுள்ள பார்வை மக்களுக்கு குழப்பத்தை கொடுக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்காக நிறைய பேர் சொல்ல வராங்க. அந்த வகையில இன்னும் ஒரு சில பேர் வந்து பெல்லா ப்ராஸ்டிடியூட்டா இருந்திருப்பதாகவும், பகுதியா வந்த இவங்களை யாராவது ரேப் பண்ணி இவங்களுக்கு கொலை செஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க. பெல்லா ஒரு சூனியக்காரியா, இல்ல கடவுளுக்கு பலி கொடுக்கப்பட்டவங்களா, இல்ல உண்மையாவே ஜெர்மன் விமானப்படைக்கு ஸ்பையா, இவங்க கொலை செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியாம இருக்கு. 60 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் இந்த கேஸ் ஓபனா தான் இருக்கு. இன்னும் அந்த இடத்துல எழுதின எழுத்துக்கள் யாரோடது அப்படின்றது கூட இன்னும் தெரியல. இப்படி இந்த கேஸுக்கான மர்மங்கள் நீடிக்கிட்டே இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்பவே கம்மி. உண்மையா கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நான் உங்க மீட் பண்றேன். அண்டர் திஸ் சேம் கலாபம்.